வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எம்எல் புரம் அப்படிங்கிற ஒரு அழிவை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து அதிகமான ஆள் இல்லாத அழிஞ்சு போன அழிகிற தருவையில் இருக்கிற வீடியோக்கள் நிறையா பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அந்த வகையில் இதுவும் இந்த கண்டிஷனில் இருக்கிற ஒரு கிராமம் தான். இங்கே இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 பேர் தான். அதில் 2 வயசான தாத்தா, 2 வயசான பாட்டி, 2 பெண்கள், 2 ஆண்கள், மொத்தமே 4 பேர் மட்டும் வாழ்கிற ஒரு ஊர். கோயில் இருக்குது பார்த்தீங்களா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ஊரில் கோயில்கள் இருக்குது. இந்த கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சாமி கும்பிட்டு போகிற மக்கள், இந்த சொந்த ஊரை பூர்வீகமாக கொண்ட ஊர் மக்கள் வெளியூரில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் கோயில்களை வந்து நல்ல அருமையான முறையில் பராமரித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிற வாட்டர் டேங்க்கு, இங்கே இருக்கிற வீடு, இங்கே ஒரு வீடு, இந்த வீடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சேதம் அடைஞ்சு தான் இருக்குது. ஆனால் வீடுகள் எல்லாம் பெரிய வீடு. இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங், இதுக்குள்ளே வந்து காரு போய் நிற்கிற அளவுக்கு பெரிய இடமே இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு செல்வந்தர்கள் வாழ்ந்த ஒரு ஊர் இந்த வீடு. இந்த வீடெலாம் பார்த்தா பழமையான வீடு தான். இது திறந்தே இருக்குது, உள்ள என்ன போயிருக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியலை. சரி, இப்படிப்பட்ட ஒரு ஊர். மொத்தம் 4 பேர் சொன்னோம்ல, அந்த 4 பேரில் ஒரு பாட்டி ஒன்று. பாட்டி, உங்களுக்கு வயசு என்ன? வயசு என்ன பாட்டி? 81 ஆகுது. அவர் இன்னொருத்தர் இருப்பார்ல, அவருக்கு வயசு என்ன ஆகுது? உங்க மகனுக்கு இன்னொரு, உங்க மகன் 60 இருக்கும். 60 வயசு. இவங்க வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க. சரி, அந்த வர்றாரு, உங்க மகன் வர்றாரு. இது வந்து ஒரு வீடு. இவங்க வீட்டுல 2 பேர் இருக்காங்க. இது ஒரு பெரிய வீடு, கல்லு வீடு, ஃபுல்லாக இடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கார் பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் ரொம்ப தூரத்தில் போய் வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப தூரத்தில் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி போய் வாங்கிட்டு இருக்காரு. இது இவங்க வீடு, 2 பேர் மட்டும் வாழ்கிற வீடு. தாத்தா ஒருத்தவருக்காக, பாட்டி உள்ளே இருக்கிறாங்க. தண்ணி, இங்கே தண்ணிக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அரசாங்கம் வந்து நல்ல முறையிலே செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். 2 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான தண்ணி எப்பயும் வருது. தண்ணி அடைச்சிக்கிருச்சாயா? இவ்வளோதான் வருமா தண்ணி? இவ்வளோதான் வருமா இல்லை அதிகமாக வருமா? தண்ணி அடைச்சிருக்கான், அதை அடைச்சி விடணும்னா அது பிளம்பர் வந்து ரெடி பண்ணணும். இது மாதிரி பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய நல்ல செல்வந்தர்கள் வாழ்ந்த ஒரு ஊர். இப்படிப்பட்ட ஊரில் 4 பேர் மட்டும்தான் வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இவங்களுடைய வாழ்கிறதுக்கு உண்டான அத்தியாவசிய தேவைகளே வந்து ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நார்மலாக இருக்கிறவங்க வாழ்கிறதுக்கு வந்து பல இடங்களுக்கு போய் சம்பாதிச்சு வேலைக்கு போனால் தான் அவங்களுடைய நார்மலான ஒரு வாழ்க்கையவே நம்ம வாழ முடியும். ஆனால் இவங்க வந்து எல்லாருமே வயசானவங்க, 80 வயசு, 70 வயசு, 60 வயசு, இதை தாண்டினவங்க தான். இவங்களுக்கு ஒரு மயம் இருக்காரு, அவங்க மய வயசே 60 வயசுன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் தாத்தா இருக்கார், அவருக்கு ஒரு 80 வயசு, இன்னொரு ஒரு பாட்டிக்கு ஒரு 75 வயசு. அப்படி இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்களால் வந்து வேலைக்கு எங்கேயுமே போக முடியாது, வேலைக்கு போக முடியாது. அதுக்குண்டான வருமானம் கிடையாது, வருமானம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ரேஷனில் அரிசி ஓசியாக போட்டாலும் அதை போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னால வந்து இந்த வயசில் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இப்படி அதிகமான ஒரு கஷ்டங்கள், அதிகமான ஒரு ரொம்ப பார்க்குறதுக்கே பாவமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நம்ம உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளோட சேர்ந்து நீங்கள் உதவி பண்ண நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கை, இதுக்கு பக்கத்துல எல்லாம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து ஆவுடையபுரம் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் மத்தியானத்தில் மதிய சாப்பாடு போடுவாங்க.
அது மாதிரி மதிய சாப்பாடு போடும்போது அந்த மதிய சாப்பாடில் இந்த நாலு பேருக்கு கொடுத்து உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தெரில. அது மாதிரி கொடுத்து உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னா அங்கே இருக்கிற இந்த என்எஸ்எஸ் இல்லை என்சி அந்த மாணவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க மூலமாக கொடுத்து விட்டா கூட ஒருவேளை சாப்பாடாவது இவங்க இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒரு சட்டம் கிடையாது, மனுஷன் மரத்து போகிறதானே சட்டமே, மனுஷனுக்கு தேவையான சட்டம் தான் அதெல்லாம். அந்த மாதிரி சட்டங்களை இயற்றினா நீ வருங்காலங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் நம்ம மனு கொடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம மீண்டும் முடிவு செஞ்சு